எப்பவுமே பெண்களுடைய பலம் உங்களுக்கு தெரியாது. பெண்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கா? பெண்கள்னாலே சிறப்பு தான் ஐயா. ஆண்கள்னா பெரும் சிறப்பு. அப்படி கிடையாது. நீ வந்தோடனே ஒரு வார்த்தை போற போக்கில் போட்டுட்டு போயிட்டேன். பெண்கள் ஏதோ மேக்கப் போடுறாங்க, அப்படியே இடுமுடி வச்சுக்கிறாங்க. நாங்க என்ன ஆசைப்பட்டா இடுமுடி வைக்கிறோம்? நான் என்ன ஆசைப்பட்டா இந்த எனக்கெல்லாம் இது 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 கூந்தலே கிடையாது. நல்ல வேலை யாரும் பார்க்கல. போன பொங்கல் கடிச்ச பிரஸ் மாதிரி இருக்கு. நான் ஓப்பனாக கேட்குறேன், இவ்வளவு இங்க நாங்க இயற்கை அழகு ஆண்கள் எந்த மேக்கப்பா போடுறோமா சார்? போட்டுட்டாலும். ஆனா பெண்கள் பேரன் லவ்லி, பேத்து லவ்லி, அவங்க ஆயா லவ்லி, ஆயா லவ்லி எல்லாம் எல்லாம் போட்டாதான் தேருது. அப்படி பேசாதே, அப்படி பேசாத. நாங்க ஒன்னும் ஆசைப்பட்டு இடுமுடி வச்சுக்கிட்டு அப்படி போறது இல்ல. எதுக்கு இடுமுடி வைக்கிறோம்? முன்னாடி எல்லாம் புடிச்சு அடிச்சாலும் கையில அடிச்சாங்க, கால அடிச்சாங்க. இப்ப பூரா குடிச்சுட்டு வந்து நேரம் உச்சாந்திரே கைய வைக்கிறாங்க. வச்சோடனே கழட்டி இந்தாப்ப மாப்பிள்ளு கையில கொடுத்து தாங்க பாட போயிட்டே இருப்போம். அதே மாதிரி மேக்கப் போடுறது ஒண்ணு எங்களுக்கு ஆசை கிடையாது. நம்ம 1500 செலவு பண்ணி நம்ம எதுக்குமா மேக்கப் போடுறோம்? நாங்க கெட்டப்ப இல்லன்னா எங்க வீட்டுக்காரர் வேற யாரையாவது செட்டப் பண்ணிடுவாரோன்னு ஒரு பயம்தான். எவ்வளவு கஷ்டப்பட்டு நாளா இன்னைக்கு சத்தியமானே நீ நம்புறியோ நம்பலையோ, அண்ணா வந்து 10 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி ஸ்டார்ட்ன்னு சொன்னாங்களா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பவுடர் கூட அடிக்கல. அப்படியே வந்து உனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. அதுல எடுறேன் உனக்கு மனசாட்சி இருந்தா இதை கழுவிட்டு பேசு. இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லா கை தட்டு கேட்டாங்க, கழுவிட்டு பேசு. இல்ல இல்ல ஆக்சுவலி எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, தண்ணி பட்டா கோவில். அவன் சொல்றான் வந்தோடனே அதெல்லாம் களைஞ்சு போச்சான். ஒரு வம்சத்தை உருவாக்கணும்னா எங்க பெண்கள் நம்மளால மட்டும்தான் ஆக முடியும். நல்லா கைதட்டுக்க. ஒரு வம்சத்தை உருவாக்கணும்னா அதுக்கு எங்க ஆம்பளைங்க தான் வேணும். ஐயோ பிஞ்சில பழுத்தது பூரா கைதட்டுது. வம்சமே இப்பதான் இது குடும்பத்துல உருவாயிருக்கு. இது கைதட்டுது ஒரு வம்சத்துக்கு. அப்படி எல்லாம் பேசாத, அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் அந்த காலம். இப்ப தேவையா டெஸ்ட் டியூப் பேபி, ஊசி மூலம் குழந்தைய பெற்றுக் கொள்ளலாம். ஒப்பன் பேர் என்னன்னா ஊசி, நான் சொல்றீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அப்படியெல்லாம் பேசாதீங்க. வாழ்க்கையில எப்பவுமே இந்த பெண்களை உதாசனப்படுத்தணும் நினைக்கவே நினைக்காது. ஏன் தெரியுமா? எல்லா ஊர்கள்லயும் பெரியவங்க இருப்பாங்க. இங்க இருக்கிற பெரியவங்கள்ட்ட கேட்டு பாரு, பெண்களை என்னைக்குமே தெய்வத்தோட ஒப்பிடுவாங்க. உண்மைதானமா? நம்ம எல்லாம் சாமிக்கு சமம். அப்புறம் ஏன் பொம்பளைங்களுக்கு பேய் பிடிக்குது? ஏன் பிடிக்குதுன்னு கேக்குறேன். அது ஒரு சாதாரண விஷயம். பேய்க்கு கூட உங்க முகர் கடையில பிடிக்கல. பேய்க்கு கூட எங்களைதான் பிடிச்சிருக்கு. அப்படி கிடையாது, ஏன்னா எனத்தோட சேருது. ஆமா, அவங்க போய் பார்த்தா ஆளுகளை பாரு. அப்படி எல்லாம் பேசாதானே. இங்க இருக்கிற ஆண்கள் தான் கை தட்டுவாங்கவா? யாரெல்லாம் பொம்பளை பிள்ளைய பெத்திருக்கீங்களோ, சத்தியமா சொல்றேன்னே பெருமைப்படுங்க. யாரெல்லாம் பொம்பளை பிள்ளைய பெத்திருக்கீங்களோ, கடைசி வரைக்கும் உங்களை முதியோர்லத்துக்கு அனுப்பாம, யாருக்கிட்டையும் அவமானப்படாம, தான் அப்பனை தான் கூடவே வச்சு சோறு போடுறது என்னைக்குமே பொட்டை பிள்ளைங்க மட்டும்தான் சார். தெரிஞ்சுக்கோங்க. சூப்பர்மா, தேங்க்ஸ்ண்ணே. இவ்வளவு கை தட்டு வாங்கிட்டு இல்ல, வெரி குட். நான் உண்மையை சொல்றேன், சொல்லு. அது அவங்க அம்மா அப்பாவை அனுப்பாங்க. அது அவங்க அம்மா அப்பாவை அனுப்பாது. ஆமா, அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகுது இல்ல, அவங்க அம்மா அப்பாவை அனுப்பிடும். பார்த்தா அப்படிலாம் இதுக்கு ஸ்டாண்டிங் ஓவியஸ் வேற, மனசாட்சியே இல்லாம பேசுறீங்களா? சொல்றேன், தெரியாம கேக்குறேன், உண்மையில சொல்றேன். பிறக்கும் போதே பொறுப்போட பிறக்கிறது யாரு? எது? பொம்பளை பிள்ளை தாங்க. செலவு இல்லாம பிறக்கிறது ஆம்பளை பிள்ளை. அப்படிலாம் அதெல்லாம் ஒரு செலவு கிடையாது. அந்த பேண்ட் சட்டை கூட வந்துட்டாம்பாங்க இங்க பாரு, எவ்வளவு மணி. அதெல்லாம் அழகுண்ணே, உண்மையிலே சொல்றேன். ஜவுளி கடைக்கு போங்க, மனசா. எனக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளை இல்ல, வைத்தறிச்சல்ல பேசிட்டு இருக்கேன். மனசாட்சியோட பேசுங்க, ஜவுளி கடைக்கு போங்க. இதுகளுக்கு ட்ரெஸ் எடுக்க நமக்கு ஆசை வருமாக்கா? கட்டுறாவி, அதே பேண்டு அதே சட்டை. இந்த கொப்பனுக்கு அதே கலர், உனக்கும் அதே கலர். இங்கிட்டு திரும்பி பாருங்களே, தேவதை மாதிரி கிடக்குங்க அம்புட்டம். உண்மையிலேயே பொம்பளை பிள்ளைங்க தான் சார் பிறக்கும் போது பொறுப்போட பிறக்கும். ஏன் தெரியுமா? நீங்க நாளைக்கு காலையில டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க ஏந்து போகும்போது ஏதாவது ஒரு பொம்மையை வாங்கிட்டு போய் காலையில உங்க பொம்பளை பிள்ளை கையில கொடுக்கல, அது என்ன தெரியுமா பண்ணும்? அந்த பொம்மைக்கு பூ வச்சு, பொட்டு வச்சு, ட்ரெஸ் மாட்டி கொண்டு போய் ஷோட் கேஸ்ல வச்சு, அதுக்கு ஒரு பேர் வச்சு டெய்லி அந்த பொம்மைக்கு அழகுபடுத்தும். அது பொட்டை பிள்ளையோட இயல்பு. அப்படியே பைய கையில கொடு, 10 நிமிஷத்துல கையை கழட்டிடுவான். அரை மணி நேரத்துல காலை கழட்டிடுவோம். நான் ஒண்ணு பெத்திருக்கேன், 8 வயசு, என்ன பொம்மை கூட நெஞ்ச பிரிச்சு உள்ள எட்டி பார்த்தா அம்மா ஒண்ணுமே இல்லைங்க, உனக்கு ஒண்ணுமில்ல, கொப்பனுக்கு ஒண்ணுமில்லன்னு வரும். அப்படி எல்லாம் தெரியும், அப்படி பேசாத. ஒரு பொருளை கூட உங்களால ஒழுங்கா பாத்துக்க தெரியாது. அப்படி பிச்சு பார்த்துதான் வருங்காலத்துல அப்துல் கலாம் மாதிரி விஞ்ஞானி ஆவான். உனக்கெல்லாம் அண்ணே ஐயா ராசா கலாம் என்ன, அப்துல் கலாம் போயிட்டாருங்கிறதுக்காக இவன் அள்ளி விடுவான். அப்துல் கலாம் எந்த புக்கிலையும் பொம்மையை பிக்க சொல்லல, ஒழுங்கா படிக்க சொன்னாரு. அப்படிலாம் பேசாத. ஒரு ஏரோநாட்டிக்கல் பொம்மையை பிச்சு பார்த்தா அப்படி ஆயிட்டு போறான். அப்படி பேசாதானே, எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி தேவை இல்லாம பேசிட்டு இருக்காது. இப்பதானே ஒரு 4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினேன். இப்ப யாராவது கேட்டாங்களா?
சாமி கும்பிடும் போது உனக்காக கும்பிடுவேன். இப்படி அட இரிய ஆரம்பிக்கும் போதே திறந்துகிட்டு இதே மாதிரி நீ சிரிச்ச மணிக்கு இருக்கணும், அப்பதானே நீ லூசு பையன் ஊர் நம்பும். ஆனா உன் சிரிப்பு தமிழ்நாட்டுக்கே பிடிக்குமா? அப்படியா? நீ சொல்லிதான் தெரியுது. எலிசத்த வாட சுத்திட்டு வருது. பல்லு விளக்கிட்டு சரி போன பொங்கலுக்கு விளக்குனேன், அடுத்த பொங்கலுக்கு விளக்குவோம்.